மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் இந்தியாவிலே மதசார்பின்மை என்கிற அந்த கோட்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், மதவெறி என்கிற சக்தி இந்தியாவிலே முறியடிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காவல்துறை அதிகாரிகளோ காவல்துறையை சார்ந்த நண்பர்கள் கூட என்ன இந்த கம்யூனிஸ்டுகாரர்களுக்கு வேற வேலையே இல்லை போடுறது, தினமும் பார்த்தா கொஞ்சம் பேர் கொடியை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, நம்மளை வேற கால்களுக்கு வெயில நிறுத்தி வைக்கிறாங்களேன்னு நினைப்பார்கள். நமக்கு வருத்தமா தான் இருக்கு, நமக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம வெட்டி ஆரம்பிச்சுறாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் வேலைக்கு செல்லுகிற அன்றாட உழைப்பாளிகள் தான். ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு வேலையை துறந்து அன்றைக்கு கிடைக்கிற வருமானத்தை இழந்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிறோமே தவிர ஏதோ பிஜேபி வாடகைக்கு பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஆட்களை வாடகைக்கு பிடித்து வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதில்லை. அண்ணாமலைக்கு ரொம்ப வசதியா இருக்கு, என்னன்னா அவர் அதிகமான பணத்தை கோடி கோடியாக வைத்திருக்கிறார்கள், வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டு வந்து அவர் கூட்டம் நடத்துவார்கள். ஆனால் எங்களுடைய இயக்கத்திலே இருக்கிற நம்முடைய அருமை தோழர்கள் இன்றைக்கு வேலையை இழந்து வருமானத்தை இழந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து செல்லுகிற வழி செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உணர்வு பூர்வமாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதை பற்றி அவர்கள் வருத்தப்படக்கூடாது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற மோடி அரசாங்கத்தை தான் அவர்கள் கணித்து அவர்கள் வருத்தப்பட வேண்டுமே தவிர அரசாங்கம் நல்லா இருந்தா நாங்க எதுக்கு போராட்டம் நடத்தணும்? கட்டாயம் மோடி அரசாங்கம் தினம் தானே ஏதாவது ஒண்ணு செய்யலன்னா இன்னைக்கு இப்படி கொடுக்க கண்டிக்க வேண்டிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்து இருக்கலாம், ஆனா அது அணுதினம் இப்ப எங்களுக்குதான் வருத்தமா இருக்குன்னா மோடி அரசாங்கம் செய்யற ஒன்னு ஒன்னையும் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். 365 நாள் நடத்திக்கிட்டே இருக்கணும் போது ஒரு நாள் கூட விடுமுறையே விட முடியாது. ஒன்று அந்த அளவுக்கு வேகமாக இந்த நாட்டை நாசகர பாதையிலே இன்னைக்கு மோடி அரசு செலுத்துகிற காரணத்தினால்தான் அதை கண்டிப்பதற்கு இப்படிப்பட்ட இயக்கங்கள் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, இந்த நாட்டிலே இருக்கிற மதவெறி சக்தி இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய ஆபத்து என்று சொன்னால் இந்த நாடு வெள்ளைக்காரர்கள் ஆளுகிற போது பிரிட்டிஷ்காரர்கள் ஆளுகிற போது பாகிஸ்தான் உள்ளிட்ட ஒரே நாடாகத்தான் இந்திய நாடு இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிக்கிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் காரணம்? எது காரணமாக இருந்தது? இன்னைக்கு பஞ்சாப் என்கிற மாநிலம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது, பஞ்சாபியர்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறார்கள், வங்காளிகள் என்கிற மாநிலம் கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்கிற ஒரே வங்காளி இனத்தை சார்ந்த மாநிலம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது, அது கிழக்கு வங்காளம் இது மேற்கு வங்காளம், இங்கே இருக்கிற சிந்தி மாநாளம் அங்கேயும் இருக்கிறது. எனவே இந்த நாட்டிலே மதவெறி தலைபிரித்து ஆடிய காரணத்தினால்தான் பாகிஸ்தான் இந்தியா என்கிற இரண்டாக இந்த நாடு பிரிக்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதிலே கூட அவர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்கள் தானே பிரித்தார்கள். இல்லையே, இந்த நாட்டிலே இந்தியா பாகிஸ்தான் என்கிற இரண்டு தேசம் ஒன்றாக இருக்க முடியாது, அது இரண்டு தேசமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முதல் முதலிலே குரல் எழுப்பியவர்கள் இந்து மகா சபையை சார்ந்தவர்கள் இல்லையா? 1920 முன்னாடி அப்படிப்பட்ட கோஷத்தை நீங்கள் எழுப்பவில்லையா? மறுபடி நீங்கள் கோஷத்தை எழுப்பியது வலுவடைகிற போதுதான் 40 ஆண்டுகளிலே இஸ்லாமியர்கள் அந்த கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். எனவே அன்றைக்கு துவங்கிய இந்த மதவெறி இந்த தேசத்தையே இரண்டாகி இன்னைக்கு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அன்னையிலிருந்து தீராத சண்டையா இருக்கு. பாகிஸ்தானுக்கு நமக்கும் சண்டை இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரே நாடா இல்லைன்னு வச்சுங்களேன், இந்திய ராணுவத்தையே நம்ம கலைச்சுடலாம். வேற எந்த நாட்டுக்காரன் நம்மளுக்கு சண்டைக்கு வரா? இப்ப நிரந்தர பாகிஸ்தானுக்கு நமக்கு தான் ஒரே நாடாக இருந்து ரெண்டா போன பிறகு இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே சண்டை தீராத சண்டையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கிய ஒரு மகத்தான தலைவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய தேசத்தை ஒன்று தட்டி எழுப்பி கடைகோடி மனிதனை கூட இந்திய விடுதலை போராட்டத்திலே தட்டி எழுப்பி
இந்த விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கிய ஒரு மகத்தான தலைவர், தேச தந்தை என்று சொல்கிற மகாத்மா காந்தி. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விடுதலைக்காக, மக்களுடைய அறிவு சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியவே சுட்டு கொண்டார்களே, நாட்டில் இந்த நாட்டையாவது நடக்குமா? இந்த நாட்டு அடிமை சங்கில் இருந்து விடுதலை பெறுவதற்கு போராடிய ஒரு தேச தந்தையே சுட்டு கொண்டார்கள். அதுல எத்தனாவது வயசு? அதுல மகாத்மா காந்தி இங்க சுட்டு கொல்லாம இருந்தா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அவரே இறந்து போயிருப்பார். பாவம், அவருக்கு அன்னைக்கு வயசு 79-80 வயசு. ஏன்னா அதுக்கு மேல ஒரு 10 வருஷம் இருப்பார் அவரு, சொல்ல முடியாது. ஆனால் 80 வயது இருக்கிற அவரை சுட்டுக் கொள்ளுகிற அளவுக்கு இந்த நாட்டில் என்ன தேவை ஏற்பட்டது? இல்ல வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து அவர் போராடினார். அந்த நாளுங்கள கூட அவர் பாதுகாப்பா இருந்தார். பிரிட்டிஷ்காரன் அவர் ஒண்ணு அவரை சுட்டுக் கொல்லல, வேற அந்நிய நாட்டு சக்திகள் அவரை சுட்டுக் கொல்லல, பிரிந்து போன பாகிஸ்தானியர்கள் அவரை சுட்டுக் கொல்லல. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற மதவெறி கூட்டமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருக்கிற கோல்வால்கரும் கோட்ஸே வந்தானே, அவரை சுட்டுக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை செய்தார்கள். உலகத்துல எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? எந்த நாட்டிலாவது இப்படி நடந்தால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பார்களா? பெரிய கொடுமை என்னன்னா, எந்த மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டு மகாத்மா காந்தியுடைய படம் நம்முடைய நாடாளுமன்றத்திலே நடு அவையில இருக்கிறது. அவரை சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்த கோல்வால்கருடைய படமும் அங்கே திறந்து வைக்கிறார். என்னைய அநியாயம்! விடுதலைக்கு போராடிய மகாத்மா காந்தி படமும் அவரை கொண்டு சாகடித்த அந்த கோபால்கார் படத்தையும் நாடாளுமன்றத்திலே திறந்திருக்கல, என்ன அநியாயம்! நான் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் என்கிற கட்சி ஆட்சியிலே இருக்கிற காரணத்தினாலே எங்களுக்கு கோபம் இல்லை, அவர்கள் பதவியிலே இருக்கிறார்கள் என்கிற கோபமே எங்களுக்கு இல்லை, அவர்கள் நாளைக்கு வெற்றி பெறுகிறாரே என்கிற அந்த ஆதங்கத்திலே நாங்கள் பேசவில்லை. இந்த நாட்டினுடைய நாசகர பாதைக்கு செல்கிற அப்படிப்பட்ட கொள்கை கொண்டிருக்கிற அவர்கள் தான். கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, கோல்வால்கர் நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு, அவர் வேற ஒன்றும் குற்றவாளி இல்லைம்பாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த கோல்வால்கர் மீது இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான், அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லல, அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு லட்சணமா நீ வழக்க நடத்தினாங்க. காந்தி பேர்ல இருக்கிற வழக்கே இப்படிதான் நம்ம அரசாங்கம் நடத்துச்சு, கொலை வழக்க. ஆகவே தான் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த நாட்டுக்கு நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் என்கிற பேர்ல இருந்த போது, இந்து மகாசபா என்கிற பேர்ல இருந்த போது, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிற பேர்ல இருந்த போது, இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்ல காரியத்தை நீங்கள் செய்தீர்களா? அதைத்தான் வேல்முருகன் சொன்னேன், இவ்வளவு பெரிய விடுதலை போராட்டம் நடந்தத உங்களுக்கு ஏதாவது பங்கு உண்டா, உங்களுக்கு ஏதாவது பாத்திரம் உண்டா? இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வோம், இந்த நாட்டு விடுதலைக்காக தலைவர்கள் இருந்து கடைசி தொண்டர் வரையிலே சிறை கொண்டனை அனுபவித்திருக்கிற, சித்திரவதை அனுபவித்திருக்கிற மகத்தான தியாகம் பரிந்துபடுத்திருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இல்லது சாரிகள் விடுதலைக்கு போராட்டம் கவிஞ காங்கிரஸ் கட்சி சொல்ல முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய மூதாதையர்கள் ஜனசங்கம் என்று சொன்னார்கள், அதுக்கு முன்னாலே இந்து மகா சபா என்று சொன்னீர்கள், ராஷ்டிரிய சுய சேவை சங்கம் என்று சொன்னீர்களே, உங்களுக்கு விடுதலை போராட்டம் என்ன சம்பந்தம்? வெள்ளையனை எதிர்த்து நடக்கிற அந்த மகத்தான போராட்டத்திலே என்ன செய்தீர்கள்? கேட்டா சொல்லுவாங்க, அவரெல்லாம் பெரிய தியாகம் எல்லாம் பண்ண. ஆனா அதுதான் வேல்முருகன் சொன்னார், எத்தனை முறை மன்னிப்பு எழுதி கொடுத்து விட்டு வந்தாரு. எனவே இந்த விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத, விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்திருக்கிற அந்த கயவாளி கூட்டம் இன்றைக்கு ஆட்சிக்கு வருகிற ஒரு துர்பாக்கியமான நிலைமை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கேவலமான நிலைமை! விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவருக்கு இந்த நாட்டில் ஆட்சி எழுத அதிகாரம் வந்து விட்டது. இப்ப என்னடா அவன் என்ன சொல்றான், பெரும்பான்மை, நாங்க நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை, எதை வேணாலும் சட்டம் எது வேணாலும் நிறைவேற்றிக்கலாம், நாடாளுமன்றத்துல
எனவே இன்றைக்கு அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது நாட்டில் என்னன்னா, நாங்கள் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆட்சி மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இராணுவம், நீங்க வி கே சிங் ஒருத்தர் மத்திய அமைச்சர் இருக்க, வி கே சிங் ஒருத்தர் மத்திய அமைச்சர் இருக்க, அவர் இந்த நாட்டினுடைய இராணுவத்திலே தளபதியாக, முப்படைக்கும் சேர்ந்த தளபதியாக பணியாற்றியவர். அவர் முதல் நாள் ஓய்வு பெறுகிறார், மறுநாள் காலையில போய் மத்திய பாஜகவில் சேர்றாரு, அடுத்த மாசம் எம்பி ஆகிறாரு, மந்திரி ஆயிடல. அது எப்படியா பதவியில இருந்து ஓய்வு பெற்ற உடனே உன் கட்சிக்கு வரான்னா, அப்ப அவன் ஏற்கனவே எப்படி இருப்பான், ஏற்கனவே ராணுவ தளபதியா இருக்கிறவரே பாஜக ஆர் எஸ் எஸ் என்று சொன்னார், ராணுவம் எப்படி இருக்கும், நாளைக்கு உள்நாட்டில் ஒரு கலவரம் ராணுவம் வந்தது என்று சொன்னார், அந்த ராணுவம் எப்படி செயல்படும். எனவே இன்றைக்கு எதை எடுத்தாலும் நீதிமன்றம், ஐயா நம்ம என்ன சொல்றோம்னா, அரசாங்கம் தப்பு பண்ணிச்சுன்னு வைங்களேன், நமக்கு இருக்கிற கடைசி கதவு எதுனா நீதிமன்ற கதவு தான், அங்கெல்லாம் போய் நம்ம தட்டலாம், அரசாங்கம் தப்பு பண்ணி போச்சு, நீதிபதிகளை நியாயம் வழங்க நம்ம அங்கதான் கேட்கலாம். இப்ப நீதிபதி கிட்ட நம்ம போனா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை திரும்பி திரும்பி ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி அந்த நீதிமன்றம் தான் அப்படி இருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்திருக்காரு, அதாவது கோத்ரா ரயில் விபத்து ரயில் சம்பவத்தை ஒட்டி குஜராத்திலே மத கலவரம் நடந்தது. அன்றைக்கு மோடி அந்த நாட்டினுடைய முதல் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட காட்சி அன்றைக்கு நடந்தது. வாஜ்பாயே சொன்னார், ராஜ தர்மம் மீறப்பட்டு விட்டதுன்னு சொன்னார், ராஜ தர்மம் மீறப்பட்டு விட்டதுன்னு சொன்னார். 2000 இஸ்லாமியர்களை பதற பதற அன்றைக்கு அவ்வளவு கொடூரமாக எவ்வளவு இஸ்லாமிய பெண்களுடைய கற்பு சூறையாடப்பட்டது, எவ்வளவு பச்சிளம் குழந்தைகளை நெருப்பிலே போட்டு வாட்டி எடுத்தீர்கள், நிறைமாத கற்பிணி, உலகத்திலேயே ஒரு மனிதான மனிதன், மிருகமா மிருகத்தனமாக இருக்கிறவன் கூட ஒரு கற்பிணியை பார்த்தால் வணங்குகிற நாடு. அப்படிப்பட்ட கற்பிணி கதறுகிற போது கூட அவரை வயிற்றை கிழித்து அந்த வயிற்றிலே இருக்கிற குழந்தையை கண்டகுண்டமாக வெட்டி எரியில தீகளை வீட்டுகிற இப்படிப்பட்ட ஒரு மிருகங்களை எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா, உலக சமூகம் எங்கேயாவது கண்டிருக்கிறதா இந்த மிருகங்களை, அப்படிப்பட்ட மிருகத்தனங்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள். அங்கே குல்பர்கா என்கிற ஒரு பகுதியிலே கலவரம் நடக்கிறது, காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், கலவரத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் பரிந்துரைக்கிறார்கள், எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, சரி நம்ம எம்பி வீடு இருக்கு அங்க போயிட்டா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமே, எல்லாரும் அங்க போறாங்க. அவர் தொடர்ந்து போன் பண்றார், அதிகாரிக்கு போன் பண்றார், டிஎஸ்பிக்கு போன் பண்றார், எஸ்பிக்கு போன் பண்றார், டிஜிபிக்கு போன் பண்றார், உள்துறை அமைச்சருக்கு போன் பண்றார், ஒருத்தன் கூட போறார். இதுக்கிடையிலே அவர்கள் வீடை நெருங்கி தீப்பந்தங்களை வீசிக்கொண்டே வருகிறார்கள். கடைசி அவர் என்ன முடிவு பண்ணாரு, சரி ஒரு அதிகாரி கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவர் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர், ஒருத்தர் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான். நம்ம நேரடியா போயாவது அவங்க காலில் விழுந்து, ஐயா இந்த மக்களை எல்லாம் ஒண்ணு செய்யாதீங்க விட்டுங்கன்னு கேட்டு கெஞ்சியாவது பார்ப்போம் போனார். போன உடனே இழுத்து வைத்து அவரை வெட்டி கண்ட குண்டமாக வீசி அந்த வீட்டுக்கு தீ வைத்து அந்த வீட்டிலே தீக்கு போட்டார்கள். 90க்கும் மேற்பட்டவர்கள் தீயிலே இருந்து சாம்பலாக படித்தார். இதெல்லாம் அவருடைய மனைவி நேரிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த கொடுமையை பார்க்கிறார். கடைசியிலே அவர்களுக்கு வழக்கு மட்டும்தான் வருகிற போது அவர் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார். இதுக்கு காரணமான முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மோடி தான், உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தான். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். ஆனா அதுக்கு இடையில ஒரு விசாரணை அதிகாரி எஸ்ஐடி என்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்கிற போட்டு எல்லா நாடகத்தையும் மூடி மறைத்து அந்த எஸ்ஐடி அறிக்கை சொல்லிவிடுகிறது, இதுல மோடிக்கு சம்பந்தம் இல்லை, அமித்ஷாவுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிடுகிறது. இதை ஏற்றுக்கொண்டு அந்த நீதிமன்ற வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறது. அவர் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார், தள்ளுபடி செய்து விடுகிறது.
கடைசியாக டெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார். எனக்கு நியாயம் வழங்க வேண்டும். என்னுடைய கணவரை எனக்கு முன்னாலேயே எரித்து கொண்டார்கள். என் உடன்பரவா சகோதரர்களை 90 பேரை எரித்து கண்டமுள்ளமாக வெட்டி கொலை செய்தார்கள். இதற்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை மறுபடுகிறது. கடைசியில உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது? நம்முடைய உச்ச நீதிமன்றம் எப்படி இருக்கிறது? இல்லை, இது அங்கே நடந்த கொலைக்கு யாரும் பொறுப்பு இல்லை, இதற்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பொறுப்பு இல்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார் என்று தள்ளுபடி செய்து விடுகிறார். இதை விட கொடுங்க என்ன தெரியுமா? இவ்வளவு காரணமே இருக்கிற நீதிமன்றத்தை பார்த்து சரியா இது காரணம் இல்லை, அப்ப யாரு போடலாம், யார் அதுக்கு பொறுப்பு? அந்த பொறுப்பு அதுல என்ன சொல்றான்னா, அதாவது ஏதோ சில அதிகாரிகள் கவனக்குறைவாக இருந்து விட்டார்கள், இந்த சம்பவம் நடந்து போச்சு. இது கவனக்குறைவா? இது கவனக்குறைவுனா ஒத்துலாமா? 90 பேர், 2000 பேர் சென்றார்கள், 90 பேர் எரித்துக் கொண்டார்கள், நாடாளுமன்ற உண்ணாவிரத உறுப்பினர்கள் எரித்துக் கொள்ளப்படுகிறார்கள், நேரடியாக பார்த்த சாட்சி மனு போடுகிறார், நீதிபதி சொல்லுகிறார் இது கவனக்குறையிலே நடந்து விட்டது. என்ன கவனக்குறைவு? உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இப்படி நடந்தா அவர் கவனக்குறைவு ஒத்துவாரா? அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது இறந்திருந்தார் அது கவனக்குறைவு ஏற்றுக்கொள்வாரா? அதோட என்ன சொன்னார்னா, நீங்க இப்படியெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மோடி பொறுப்பாக முடியாது, முதலமைச்சர் அமித்ஷா பொறுப்பாக முடியாது, எங்கேயோ இந்த அதிகாரம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு இவங்க எப்படி பொறுப்பு? இந்த வழக்கை தள்ளுபடி செய்வது அது கூட சரி இருக்கட்டும், அதை விட ஒரு ஆபத்தான தெரியுமா? இந்த வழக்கை போட்டிருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மீது விசாரிக்க வேண்டும் என்கிறார். இந்த வழக்கை போடுவதற்கு யார் உதவியாக இருந்தார்களோ, அன்றைக்கு குஜராத்திலே இந்த மத கலவரம் பட்டியலிகிற போது வீராங்கனையாக மோடி அரசாங்கத்தை எடுத்து கம்பீரமாக களத்திலே இறங்கி போராடியவர் என்கிற அந்த மனித உரிமை போராடி பெண் மோடியை கண்டு குஜராத்தே அலறுகிற போது, மோடியை கண்டு இந்தியாவே மிரடுகிற போது, அந்த களத்திலே இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவர், வழக்கு ஆவணங்களை தயார் செய்தவர், சாட்சியங்களை தயார் செய்தவர், சாட்சியங்களை வலுவாக சொல்லி நீதிமன்றத்திலே பலருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற அப்படிப்பட்ட அந்த செந்தல்வாக் அவர்கள் இந்த நீதிமன்றம் சொல்லுகிறது, அவர்கள் ஏன் இப்படி பொய்யான காரியங்களை செய்கிறார்கள், அவர்கள் மீது விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் என்கிறார்கள். இதைவிட கொடுமை, அன்றைக்கு காவல்துறையிலே பணியாற்றிய ஒரு டிஜிபி ஆக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறவர் ஸ்ரீகுமார் என்கிற ஒரு அதிகாரி, அவர் சாதாரண கான்ஸ்டபிள் இல்ல, சாதாரண டிஎஸ்பி அல்ல, டிஜிபி அளவுக்கு இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் காவல்துறையில இருக்கிற போது இந்த அநியாயங்களை கட்டி கேட்டவர். இப்படி இல்லாம நடக்கும் நம்ம நாட்டில், எதுக்கு இந்த காக்கி சட்டை போட்டிருக்கோம்? இந்த காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லாம போய்விட்டது என்று இதற்கெல்லாம் மோடி தான் காரணம் என்று அவர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பதற்கு உதவி செய்தார் என்பதற்காக ஒரு முன்னாள் டிஜிபி ஆக இருக்கிற ஸ்ரீகுமார் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது. என்ன நியாயம்? இன்னொரு காவல்துறை அதிகாரி பாட்டியா என்கிறவர் கடந்த 15 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறார், 15 வருஷம். அவர் மீது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னார், அன்னைக்கு நான் காவல்துறையிலே இருக்கிற போது இந்த காவல்துறை கைகள் எப்படி கட்டப்பட்டு கிடந்தது, காவல்துறை யார் நினைக்கிறார்கள், நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் பதறுகிற போது எங்களை தடுத்து விட்டார்கள் என்கிற ஆதங்கத்திலே அவர் சொன்னார். உடனே அவரை பிடிச்சி உள்ள போட்டு 15 வருஷமா இருக்கார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. நான் என்ன கேட்கிறேன் ரெண்டு நண்பர்களே, இந்த நாட்டிலே மதவாதத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிற செதல்வா கொண்டிருக்கிற மனித உரிமை போராளிகளுக்கு இதுதான் கதி என்று சொன்னால், கணவனை இழந்து தவிக்கிற அந்த காப்ரியா என்கிற அந்த மனைவி வழக்கு போட்டவருக்கு இதுதான் கதி என்று சொன்னால், நியாயத்தையும் நேர்மையையும் இன்னைக்கு நான் அநியாயத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன், நான் போட்டிருக்கிற காவல்துறை காட்டி விடுவதற்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று குரல் கொடுத்திருக்கிற ஸ்ரீகுமாருக்கும் பாட்டியாவுக்கும் இதுதான் நியாயம் என்று சொன்னார். இந்த நாட்டை யார் காப்பாற்றுவார்கள் என்கிற கேள்விதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்? இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த அநியாயங்களை எல்லாம் இந்த நாடு எப்படி பார்த்து கொண்டிருப்பது? அமைந்த ஜடமானா நாளைக்கு இந்த நிலைமை இந்தியாவிலே எங்கே வராது? நீதிமன்றமே அவர்கள் யாரோ எழுதி கொடுக்கிற தீர்ப்பை வாசிக்கிறவர்களாக மாறிவிட்ட போது கடைசியாக இருக்கிற நமக்கு இருக்கிற நீதிமன்ற நியாயம் கேட்கிற அது கூட இன்றைக்கு பறிவு இருக்கிறது. நாட்டிலே நாடாளுமன்றம் செயல்படவில்லை, தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை, சிபிஐஎம் இடி டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு பிஜேபியினுடைய இளைஞரணியை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்று சொல்கிற அவ்வளவும் இன்றைக்கு அவர்கள் கைப்பாவையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். எல்லாமே மோடி என்கிற ஒற்றையாட்சியிலே தானே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்னைக்கு நாம் சொல்லுகிறோம், இங்க ஆஃப்ரீன் பாத்திமா என்கிற ஒரு மாணவி, ஆஃப்ரீன் பாத்திமா என்கிற ஒரு மாணவி, அவர் டெல்லியிலே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே பட்ட மேற்படிப்பு படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே நடக்கிற ஒரு போராட்டத்திலே அவர் மோடியை அமித் ஷாவை விமர்சித்து பேசுகிறார். இவர்கள் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்கிறார்கள் என்று அந்த மாணவி பேசுகிறார். உடனே அவங்க பேர்ல வழக்கு, அவரை கைது பண்ணி ஜெயில போடுறாங்க. அடுத்த மூணாவது நாள் புல்டோசர் அவர் வீட்டுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் சார்ந்தவர். சம்பவம் நடக்கிறது டெல்லியில, இவர் இருக்கிறது டெல்லியில, உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாணவியுடைய வீடு இருக்கிறது. பரம்பரைய பாரம்பரிய மிக்க அந்த வீடு இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. மோடி அரசாங்கத்தை விமர்சித்ததற்காகவே ஒரு மாணவியினுடைய பாரம்பரியமான வீடு இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது சொன்னார். என்ன ஜனநாயகம்? நாட்டிலே அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் எழுதி வைத்திருக்கிறாரே, அந்த ஜனநாயக உரிமைகள் நீங்கள் மதிப்பீர்களா? போய் அங்க ஜெர்மன் வெளிநாட்டுல போய் பேசுற, வெளிநாட்டில பத்தி ஒண்ணும் தெரியாது பாருங்க. அங்க எது வேணாலும் மண்டே மண்டே நாட்டிட்டு இங்க நடக்கிறது கூட அவருக்கு தெரியுமா? இங்க நடக்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்க பொழுது. அங்க போய் பேசுகிறார், நாட்டிலே ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் பாதுகாக்க வேண்டும். இந்திய நாட்டிலே நாங்கள் மகத்தான பணி செய்திருக்கோம். தினம் தானே இங்க இப்படி கொண்டுகிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கெல்லாம் வந்து இந்த இந்த ஏற்கனவே சொன்னாங்க பாருங்க, நூறு சர்மான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா நபி இப்ப பேட்டி கொடுக்குற போது நபிகள் நாயகத்தை பத்தி தரா மிக மோசமான அளவில் விமர்சித்தது. அது உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்களை புண்படுத்தியது, அரபு நாடுகள் முழுவதும் கொந்தளித்தது. கடைசியா என்ன சொன்னா தெரியுமா? அது அந்த நூறு சர்மாலாம் எல்லாம் பிரிஞ்சு குரூப்ஸுங்க, அதெல்லாம் உதிரிகள். யாரு உதிரி? பாஜகவுடைய செய்தி தொடர்பாக இருக்கிற நூறு சர்மா உதிரியா? கட்சி சார்பில் தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான அரசியல் பணியை செய்கிறவர்கள் உதிரி என்று சொல்ல முடியுமா? நூறு சர்மா உதிரி என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், மோடி அவர்களே, உங்கள் ஒட்டுமொத்தமான கட்சியே உதிரி என்று சொன்னார். ஏன் சொல்லக்கூடாது? அவர் செய்தவரை தண்டிப்பதற்கு மாறாக அவர் உதிரிகள் இருக்கிறார். இன்றைக்கு நானே கொந்தளிக்கிற போது நம்ம பாருங்க நீதிமன்றம், அது பாருங்க இப்ப நீதிமன்றம் சொல்லிட்டா என்ன என்ன, இது ரொம்ப அநியாயமா போயிட்டு. ஆகவே நீங்க தொலைக்காட்சிக்கு முன்னாடி சேர்ந்து ஒரு பாவ மன்னிப்பு, மக்கள் பத்தில மன்னிப்பு கேளுங்க. இன்னுமே நீதிமன்றம் இப்படி ஆரம்பிச்சா என்ன ஆகும்? யாரு வேணாலும் எது வேணாலும் செஞ்சுட்டு என்ன, நான் போய் டிவிக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டா பெரிய புலவட்டமாக போகுது. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுகிறது, அவரை கண்டித்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நீங்க ஒரு மன்னிப்பு கேளுங்க என்று தீர்ப்பு சொல்லியிருக்காரு. நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், நீதிமன்றத்தை பார்த்து அந்த நீதிமன்றத்தில் சொல்லுகிறார் தீர்ப்பில், அந்த நூறு சர்மா என்பவர் அவர் தனிப்பட்ட முறையிலே தான் இருக்கு காரணம். நான் கேட்கிறேன் அருமை நண்பர்களே, இன்றைக்கு நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிற முறையிலே நூறு சர்மா பேசுகிறார் என்று சொன்னார். அதற்கு விதை போட்டவர்கள் மோடியும் ஆர்எஸ்எஸ் கூட்டம் இல்லையா? அந்த அம்மை எழுதி விட்டவர்கள் நீங்கள் இல்லையா? நீங்க இத்தனை காலம் பேசிக்கிட்டு இருந்ததுதான் அந்த அம்மா டிவியில போய் பேசிச்சு, அவ்வளவுதான். நீங்க என்ன நபிகள் நாயகத்தை பாராட்டியிருக்கிறீர்களா? சிறுபான்மை மக்களை பாராட்டியிருக்கிறீர்களா? சிறுபான்மையுடைய தியாகத்தை என்றைக்காவது மதித்திருக்கிறீர்களா? நீங்க செஞ்சாதான் அவங்க போய் பேசுறாங்க. அது பிரச்சனையான பிறகு இப்போது உதிரிகள் என்று சொல்லுகிறீர்கள். நீதிமன்றமே அவங்களாம் பொறுப்பதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நூறு சர்மா செய்திருக்கிற குற்றத்திற்கு
தண்டனை வழங்குவது மட்டுமல்ல, அந்த குற்றத்திற்கு அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான மோடியினுடைய பாஜக கட்சியே குற்றவாளி என்றுதான் நாங்கள் குற்றம் சுமத்த விரும்புகிறோம். எனவே இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்றைக்கு ஒரு பக்கம் பொருளாதாரம் தாண்டம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவையும் செய்கிறார்கள்? ஏன் இன்றைக்கு மைனாரிட்டிஸ் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற மக்களை இன்றைக்கு பாடுபடுத்துகிறார்கள்? இந்த நாட்டிலே தன்னுடைய ஆட்சியை நீடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மதம் என்கிற அந்த மதவெறியை உண்டாக்கி நாட்டு மக்களை கூறு போட்டு நாட்டு மக்களிடத்திலே இன்றைக்கு மதவெறியை கிளப்பி தான் செய்திருக்கிற இந்த மக்களுக்கு செய்திருக்கிற துரோகங்களை எல்லாம் மறைப்பதற்கு இந்த மறி மதவெறியை ஒரு போர்வையாக இன்றைக்கு பயன்படுத்துகிறார். நாடு என்ன, நீங்க 8 ஆண்டு காலம் ஆயிடுச்ச, 8 ஆண்டு காலத்திலே நீங்கள் கொடுத்த நிலைமை என்ன? 2 நாளுக்கு முன்னால் ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னராக இருக்கிற காந்திதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு, இந்தியாவுடைய பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, பணவீக்கம் எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கிறது, எங்களால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லுவது யார் என்று சொன்னார்? மோடி அவர்களே, உங்களுடைய வலதுகரமாக இருக்கிற காந்திதாஸ் ரிசர்வ் பேங்க் அவர்கள் சொல்லுகிறார். இன்னைக்கு விவசாயிகள் போராடுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள், அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து நானே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, வேலை இல்லாத இளைஞர்கள் பல கோடிக்கணக்கான பேர் செய்வதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். தொழில் வளர்ச்சி இல்லை, விவசாயம் இல்லை, நாட்டினுடைய பொருளாதாரம் தாண்டவமாடுகிறது. நீங்களே இன்றைக்கு என்னவென்று சொன்னால் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு என்ன செய்கிறீர்கள்? பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்கிறீர்கள்? அரசாங்கத்தில் இருக்கிற சொத்த பூரா வித்துக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே விமானத்தெல்லாம் வித்தாச்சு, விமான நிலையத்தை வித்தாச்சு, ரயில்வே நிலையத்தை வித்தாச்சு, ரயில் தண்டவாளத்தை வித்தாச்சு. இப்ப தமிழ்நாட்டிலேயே தனியார் ரயில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பாண்டி நாட்டு பிடிச்சி ஓடும் சொல்ல முடியாது, எத்தனை நாளைக்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஓடும் சொல்ல முடியாது, எத்தனை நாளைக்கு சோழன் எக்ஸ்பிரஸும் ஐந்தியா எக்ஸ்பிரஸும் ஓடும் சொல்ல முடியாது. ஒண்ணு அம்பாரிக்கு போவோம், அதானிக்கு போவோம், இல்லைன்னா பேரனுக்கு பேத்திக்கு போவோம், எல்லாவற்றையும் ஏன் போடுகிறார்கள்? இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல ஒருத்தர் போட்டிருந்தார், இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கிற இலங்கையில அவங்க கூட விமானத்தை விற்கல, ஏர் இந்தியா ஏர் ஸ்ரீலங்கா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பொருளாதார நெருக்கடியே இல்லைன்னு சொல்ல இந்திய நாட்டுலதான் பொது கழிப்பறையை கூட ஓடி விட்டாலும் உத்துருவாதும் ஒத்துக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் ஏற போகிறது. இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தை இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக, மோடி ஆட்சியில நீடிக்க வேண்டும், அமித்ஷா பதவியில நீடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடு எவ்வளவு விலைகளை கொடுக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு இடர்பாடுகளை, எவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கேள்வியாக இருக்கிறது. மைனாரிட்டி மக்கள், நான் என்ன கேட்கிறேன், என்ன மைனாரிட்டி மக்கள், அவர்கள் இந்த நாட்டு குடிமக்கள் இல்லையா? காலங்காலமாக இந்த நாட்டிலே வாழ்கிற சம உரிமை படைந்திருக்கிற மக்கள் அவர்கள். பிறப்பாலே இஸ்லாமியராக இருக்கலாம், பிறப்பாலே இந்துவாக இருக்கலாம், பிறப்பாலே பௌத்தனாக இருக்கலாம், பிறப்பாலே ஒருவன் ஜெயினாக இருக்கலாம், மதங்கள் வேறுபடலாம், ஆனால் எல்லாரும் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் தானே, எல்லாரும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே, எல்லாரும் இந்த நாட்டிலே பிறப்புரிமை பெற்றவர் தானே. ஏதோ அவர்களெல்லாம் தேசத்துக்கு மதுரையில் பாருங்களேன், மடாதிபதி மாநாடு போட்டு பேசுறாங்க. தமிழ்நாட்டை கூட ஒரு மதவெறி மண்ணாக மாற்றுகிற ஆபத்து வேகமாக நடக்கிறது. மதுரையே இருக்கிற மடாதிபதி மாநாடு போட்டு பேசுகிறார், என்ன பேசுகிறார் ஒரு மடாதிபதி? இஸ்லாமியர்கள் இந்த தேச துரோகிகள் என்று பேசுகிறார். அவருக்கு பேசுகிற தைரியத்தை யார் கொடுத்தது? நாட்டு விடுதலைக்காக அனுதினமும் போராடி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் தூக்கிலே தூங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த இஸ்லாமிய சமூகம் நாட்டுக்கு தேச துரோகியா? எனவே இந்த நாட்டிலே அப்பாவியாக இருக்கிற சிறுபான்மை மக்களை, நம்முடைய சகோதரர்களாக இருக்கிற சிறுபான்மை மக்களை, இன்று இஸ்லாம் என்கிற பாடுபாடு இல்லாத அப்படிப்பட்ட மக்களை பல கோயில்களிலே போய் பார்த்தால் இந்து கோயில்களிலே இஸ்லாமியர்கள் வழிபடுகிறார்கள், இஸ்லாமிய கோயில்களில் இந்துக்கள் வழிபடுகிறார்கள். இதுதானே இந்திய பாரம்பரியம், இதுதானே இந்திய பண்பாடு கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் வெளியில போவதற்கு அஞ்சுகிறார்கள், இஸ்லாமிய பெண்கள் போட்டிருக்கிற ஆடையை கூட பிரச்சனையாக்குகிறார்கள். அந்த முகத்திலே போட்டிருக்கிற மூணு மொழி இருக்கிறது, அது இருந்தால் நாங்கள் பரீட்சை எழுத அனுமதிக்க மாட்டோம் என்று கர்நாடகத்தில் ஒரு சட்டம் போடுறாங்க.
ஹிஜாபுடை அணிந்து வந்தால் பள்ளிக்கூடத்திலே உனக்கு அனுமதி கிடையாது. பெண்கள் அந்த முகத்தை மூடிக்கொள்ளுகிற அந்த ஆணைக்கு அனுமதி கிடையாது. பல நூறு ஆண்டுகளாக இந்த பழக்கத்தில் இருந்தார்கள். எந்த கெட்டு போய்விட்டது? ஒரு ஒரு முகத்துல மூடி போட்டுக்கிறாரு, ஒருத்தர் நெத்தில புற்று வச்சுக்கிறாரு, ஒருத்தர் நெத்தில ராமம் போட்டுக்கிறாரு, இன்னொருத்தர் நெத்தில சிலுவை போட்டுக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு பெண்களை நீங்கள் பரிட்சை எழுத கூட முடியாமல் ஆக்கி இஸ்லாமிய பெண்களுடைய படிப்பிலே பண்ணை போட்டு விட்டார்களே, இது நாடாயுது. படிக்க விரும்புகிற பட்டதாரிகளை பெண்களை படிக்க விடாமல் தடுத்திருக்கிற ஒரு கட்சி தானே பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்து. ஆனால் இன்றைக்கு கர்நா மாறா மராட்டிய மால் வேறு எந்த எல்லா மாநிலங்களிலே வேறு எதிர்கட்சி ஆட்சியே இருக்கக்கூடாது. ஆட்சி இருந்தால் அதை கவிழ்த்து காலாவதியாக்கி இன்றைக்கு பிஜேபி ஆட்சி அரங்கேற்றுகிற காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்தால் இன்னைக்கு மராட்டியத்திலே செய்தார்கள், மத்திய பிரதேச செய்தார்கள், கர்நாடகத்திலே செய்தார்கள், பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் செய்தார்கள், இன்னைக்கு கனால் கடைசியாக மராட்டியத்துக்கு வந்து விட்டார். இன்னைக்கு பாண்டிச்சேரியில அவருடைய ஆட்சி தானே நடக்கிறது. முதலமைச்சர் பேருக்கு ரங்கசாமி உட்கார்ந்துருக்கார், அவர் ஒரு பொம்மை மாறி உட்கார்ந்துருக்கிறது. எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்புறம் என்னங்க இப்படி சொல்லுங்க? ஆமா அதான் நிலைமை. நான் வேணா ஒண்ணு இருக்கலாம், இல்லைன்னா போயிடலாம். நான் இருந்தாலும் அவன் கவலைப்பட போறது இல்லை, நான் போனாலும் கவலைப்பட போறது இல்லை. ஆகவே இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு இருப்பாரோ தெரியும். நாளைக்கு சொல்லுவார்கள் தமிழகத்தில பாண்டிச்சேரியில நாங்கள் ஆட்சியை மாற்றி விட்டோம், ஆட்சிக்கு வந்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு என்று சொன்னாலும் சொல்லுவோம். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான மனவெறிக்கு இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் கலந்த சூழ்நிலையை வாழ்கிற அப்படிப்பட்ட மக்களுக்கு பெரும்பான்மை மக்களாக இருக்கிற நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குவது என்று சொல்வது சிறுபான்மை மக்களை தாக்குவதற்காக அல்ல, பெரும்பான்மை மக்கள் மீது கொடுக்கப்படுகிற பொருளாதார தாக்குதலிலே இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சிறுபான்மை மக்கள் மீதான ஒரு தாக்குதல் இருக்கிற கருவியை பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மையை தவிர, இன்னைக்கு டீசல் விலை ஏறுகிறது, பெட்ரோல் விலை ஏற்றியாச்சு, சமையல் விலை ஏறியாச்சு, இதெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்களுக்கு செய்கிற நல்ல காரியமா? பல கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லையா? இந்துக்களுக்கு செய்கிற நல்ல காரியமா? அக்னிபாத் என்கிற திட்டத்தை அறிவித்து ராணுவ கனவுகளை சீரழித்தீர்கள், இது பெரும்பான்மை மக்களுக்கு செய்கிற நியாயமா இது? எனவே மிக பெரும்பான்மையான மக்களாக இருக்கிற அவர்கள் மீது தொடுக்கப்படுகிற அந்த பொருளாதார தாக்குதலில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் செய்கிற ஒரு நுட்பமான வேலைதான், அவர்கள் கையாளுகிற ஒரு கருவிதான் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு பக்கபலமாக உத்த துணையாக எந்த நிலைமை ஏற்பட்டாலும் நாட்டிலே மீண்டும் ஒரு மதக்கலவரம் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.